لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد النبي الامي وعلى اله وصحبه وسلم ثم اما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم اعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون صدق الله المولانا العظيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் ஏகநாயகன் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சர்வ புகழும் புகழ்ச்சியும் அரசோச்சியும் உண்டாகட்டும். சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், சாந்தி நபி, சர்தார் தோ ஆலம் கரீம் முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் ஆல் அஸ்ஹாபுகள் பரிசுத்த உறவினர்கள், அன்னவரை தொடர்ந்தோர், தொடர்ந்தவர்களை தொடர்ந்தோர் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சலவாத்தும் சலாமும் உண்டாவதாக. அல்லாஹ் எமக்கு கடமையாக்கி இருக்கின்ற கடமைகளுள் ஒன்றான புனிதமான ஜுமாவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் மாளிகையில் ஒன்று கூடியிருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா நீங்கள் உங்களது வாழ்க்கையில் எந்தெந்த விடயங்களையெல்லாம் எடுத்து நடந்து கொள்ளுங்கள் என எமக்கு கட்டளையிட்டுள்ளானோ அந்த விடயங்களை எங்களால் முடிந்தளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும், எந்தெந்த விடயங்களையெல்லாம் செய்ய வேண்டாம், தவிர்ந்து கொள்ளுங்கள், விலகி கொள்ளுங்கள், விலக்கிக் கொள்ளுங்கள் என எம்மை எச்சரித்துள்ளானோ அந்த விடயங்களை விட்டு முற்றுமுழுதாக ஒதுங்கி தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறு ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தென்னும் நற்கட்டளை பிறப்பித்தவனாக, இஅத்திகாஃபுடைய நியத்தையும் நினைவூட்டியவனாக இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தினை ஆரம்பம் செய்கின்றேன். பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய சகோதரர்களே, நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இன்றைய இந்த யுகம், இந்த யுக முடிவின் காலப்பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்கின்ற ஒரு சந்தேகத்தை தோற்றுவிக்கின்றது. இந்த யுக முடிவின் போது நடைபெற இருக்கின்ற, நடைபெறும் என்று எம்பெருமான் முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் முன்மொழியப்பட்ட பல அம்சங்கள் நடந்தேறிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த உலகு அழிவை நோக்கி நகர்கின்ற பொழுது கொலைகள் அதிகமாகும். எங்கு பார்த்தாலும் கொலைகள் மலிந்து காணப்படும் என்று சொன்னார்கள். கொலை செய்தவனுக்கு தான் எதற்காக கொலை செய்தேன் என்றும், கொலை செய்யப்பட்ட மனிதனுக்கு நான் எதற்காக கொலை செய்யப்பட்டேன் என்றும் தெரியாத அளவு கொலைகள் அதிகமாகிவிடும் என்று சொன்னார்கள். சகோதரர்களே, இந்த உலகத்திலே ஒவ்வொரு மூலை முடுக்குகளிலும் மனித வேட்டைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான உயிர்கள் காபு கொள்ளப்படுகின்றன, கொலை செய்யப்படுகின்றன. குறிப்பாக பலஸ்தீன் மண்ணிலே அரங்கேறிக் கொண்டிருக்கின்ற மனித படுகொலைகள் உலகத்தில் வாழுகின்ற மனித இதயங்களை பதறச் செய்கின்றன. உலக வரலாறு என்றுமே கேள்விப்பட்டிராத அளவு மிக மோசமான ஒரு நரவேட்டையை யூத சியோனிச பாசிசம் முன்னெடுத்து வருகின்றது.
2023 October 7 ஆரம்பமான இந்த யுத்தம் ஆயிரக்கணக்கான உயிர்களை, கிட்டத்தட்ட 35,000 மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் காணாமல் போனவர்கள் என்ற தகவல்கள் முறையாக இன்னும் வந்து சேரவில்லை. சஹீதாக்கப்பட்டிருக்கின்ற, கொல்லப்பட்டிருக்கின்ற 35,000 பேருள் 14,000 சிறுவர்கள் இருக்கிறார்கள், 8,000 பெண்கள் இருக்கிறார்கள். இவ்வாறு சிறுவர்களையும் பெண்களையும் தேடி தேடி கொலை செய்கின்ற அந்த இஸ்ரேலிய பாசிச வேட்டை இன்னும் முடிவுக்கு கொண்டு வரப்படவில்லை. ஒட்டுமொத்த உலகம் இது பற்றி பேசுகின்றது. ஐரோப்பா அமெரிக்காவின் பல்கலைக்கழகங்களில் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் நடந்த வண்ணம் இருக்கின்றன. ஆர்ப்பாட்டம் செய்கின்ற மாணவர்கள் முஸ்லிம்கள் அல்ல, பெரும்பாலும் மாற்றி மதத்தை சேர்ந்த சகோதரர்களே இந்த ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுக்கின்றார்கள். யூதர்களே ஆர்ப்பாட்டங்களில் களமிறங்கி இருக்கிறார்கள். பலஸ்தீனிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த இன சுத்திகரிப்பை, யூத பாசிசம் நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை பகிரங்கமாக பல துணிகளிலும் மனித இதயம் உள்ள மனிதர்கள் முன்வைக்கிறார்கள். ஆனால் இஸ்ரேல் யாருடைய கதையையும் கேட்கவில்லை. இஸ்ரேலுக்கு எதிராக பல நூற்றுக்கணக்கான வாக்குகள் யுஎன்னிலே, ஐக்கிய நாடு சபைகளிலே ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் அளிக்கப்பட்டது. ஆனால் இஸ்ரேலுடைய முன்னெடுப்புகளை இஸ்ரேல் நிறுத்தவில்லை. ஐக்கிய நாட்டு சபையின் அறிக்கையை இஸ்ரேலிய பாதுகாப்பு செயலாளர் கிழித்து எறிந்து வீசிய காட்சிகளை சர்வதேச மீடியாக்கள் பகிரங்கமாகவே சொன்னது. ஆனால் யாரும் அதை பற்றி எதுவுமே சொல்லவில்லை. சென்ற வாரம் இஸ்ரேலுடைய பிரதமர் உட்பட அந்த நாட்டின் முக்கிய பாதுகாப்பு அதிகாரிகள் சர்வதேச நீதிமன்றத்திற்கு முன் கொண்டு வரப்பட வேண்டும், அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்கின்ற கோஷங்கள் பலமாக எழுந்திருக்கின்றன. ஆனால் இஸ்ரேல் இன்னும் எதனையும் நிறுத்தவில்லை. இஸ்ரேல் காசாவை முழுமையாக சுத்திகரிப்பு செய்து விட்டது. சகோதரர்களே, 85,000 மேற்பட்டோர் படுமோசமாக காயப்பட்டிருக்கிறார்கள். காசாவில் வாழ்ந்த சுமார் 20,00,000 மேற்பட்ட மனிதர்கள் அங்கிருந்து அகற்றப்பட்டிருக்கிறார்கள், விரட்டப்பட்டிருக்கிறார்கள். ஓடுவதும் ஒளிவதும் மீண்டும் அங்கிருந்து இன்னும் ஒரு தேசத்தை நோக்கி ஓடுவதுமாகவே காசா மக்களின் நிலை மிக மோசமான ஒரு நிலைக்கு வந்து சேர்ந்திருக்கின்றது. காசாவில் இருந்து எகிப்து போர்டராகிய ரபாஹா பகுதிக்கு வந்து தஞ்சம் புகுந்திருக்கின்ற கிட்டத்தட்ட 1,000,000 10,00,000 பேர் அங்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள். ரபாஹா பகுதியை மையமாக கொண்டு இஸ்ரேல் இன்று தரைவழி தாக்குதலை முன்னெடுத்திருக்கின்றது. அங்கு நூற்றுக்கணக்கான சிறுவர்களும் உயிர்களும் தொடர்ச்சியாக காவு கொள்ளப்படுகின்றன. ஜபலியா பகுதி, அங்கு முகாமிட்டிருந்த அகதி முகாம்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காசாவைச் சேர்ந்த முஸ்லிம்கள் மிக மோசமாக தாக்கப்படுகிறார்கள். உலகமே, சர்வதேச நீதிமன்றம், ஐக்கிய நாட்டு சபை, ஐரோப்பிய அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் உள்ளவர்கள், நிபுணர்கள், ஆட்சியாளர்கள் என்று பலரும் கோரிக்கைகளை முன்வைக்க எதையுமே கண்டுகொள்ளாமல் இஸ்ரேல் அதனது மிலேச்சத்தனமான தாக்குதல்களை தொடர்ச்சியாக தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றன. சகோதரர்களே, பெரியார்களே, யுத்த ஆரம்ப காலத்தில் இது பற்றி நாங்கள் பேசினோம், துஆ செய்தோம், கண்ணீர் வடித்தோம். இன்று நாங்கள் மறந்துவிட்டோம். இதன் பாரதூரத்தை பற்றி நாம் சிந்திக்கவில்லை. மதிப்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே,
காசாவிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இன சுத்திகரிப்பு, அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மனித வேட்டை என்பது பலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான ஒரு போராட்டம் அல்ல என்பதனை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்த மனித இனத்திற்கு எதிரான ஒரு மிக மோசமான பாசிச போராட்டத்தை யூத சியோனிச பாசிஸ்டுகள் முன்னெடுத்து வருகின்றார்கள். இது எங்களுக்கு எதிரான போராட்டம். அங்கு கொல்லப்படுகின்ற குழந்தைகள் எங்களது குழந்தைகள், அங்கு கொல்லப்படுகின்ற பெண்கள் எங்களது பெண்கள். சகோதரர்களே, அவர்கள் ஆக்கிரமித்திருக்கின்ற நிலங்கள் எங்களது நிலப்பரப்பு. முஸ்லிம்களின் புனித ஸ்தலமாகிய மூன்றாவது புனித ஸ்தலம் பைத்துல் முக்கத்தஸ் அமையப்பெற்றிருக்கின்றது. உலகத்தின் உலக முஸ்லிம்களின் புனித ஸ்தலத்தை அபகரித்துக் கொண்டு நபிமார்கள் வந்திறங்கிய பூமி அது, ஒரு போராட்ட பூமி அது. இஸ்லாமிய வரலாற்றிலே என்றும் ஒரு முஸ்லிம் மறக்க முடியாத ஒரு முஸ்லிமின் இரத்த நாளங்களோடு பின்னி பிணைந்த புனித பூமி அது. அந்த பூமியை முழுமையாக அபகரித்து அங்குள்ள மக்களை முழுமையாக அழிக்கின்ற போராட்டத்திலே குதித்திருக்கின்ற இந்த இஸ்ரேலிய, குறிப்பாக யூத சியோனிஸ்டுகள் பற்றி நாம் சிந்திக்க வேண்டிய கட்டாய காலத்தில் இருக்கின்றோம். இது எங்கள் ஒவ்வொருவருக்கும் கடமை. சகோதரர்களே, பெரியார்களே, நான் பேசுவது அகீதா. எங்களது இறைய கோட்பாட்டோடு சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான விடயம் இது. அது எப்படி என்பதனை நான் சொல்லுகிறேன். இவர்கள் எங்களால் மறக்கடிக்கப்படக்கூடிய அல்லது நாங்கள் மறந்திருக்க வேண்டிய ஒரு சமூகம் அல்ல. இவர்கள் கொடுங்கோலர்கள், இவர்கள் இரக்கமற்றவர்கள், இவர்கள் மனிதத்திற்கும் மனித பண்புகளுக்கும் மனித நாகரிகத்திற்கும் அப்பாற்பட்டவர்கள். இவர்களில் இருந்து நீங்கள் பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் எமக்கு கட்டளை இடுகிறார். சகோதரர்களே, எங்கே அந்த கட்டளை? நாம் ஓதுகின்ற சூரத்துல் ஃபாத்திஹா, அதை கொஞ்சம் படித்து பார்த்தால் அல்லாஹ்வின் கட்டளையை புரிந்து கொள்ளலாம். சூரத்துல் ஃபாத்திஹாவிலே அல்லாஹ் சொல்லுகிறார், சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன் என்று அல்லாஹ் சொல்லுவது. கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன் என்று சொல்லுவது இவர்களை தான். அல் மக்தூபி அலைஹிம், அல்லாஹ்வின் கோபத்திற்கு சாபத்திற்கு உட்பட்ட யூதர்கள். வலத்தாலீன், அல்லாஹ்வின் சாபத்தை சம்பாதித்துக் கொண்ட வழிகட்ட கிறிஸ்தவர்கள். சகோதரர்களே, நாம் இது பற்றி சிந்தித்தோமா இல்லையா என்பது தெரியாது. இனிமேல் நாம் சிந்திக்க வேண்டும். தொழுகையில் ஒவ்வொரு ரக்அத்திலும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகின்றோம். நாம் இன்னும் சூரத்துல் ஃபாத்திஹாவின் பொருளை விளங்கவில்லையா என்பதனை நாம் ஒவ்வொருவரும் எமக்குள் ஒரு கேள்வியாக கேட்க வேண்டும். யா அல்லாஹ், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களை நேரான வழியில் நடாத்துவாயாக. என்ன அந்த நேரான வழி? சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், எவர்களுக்கு நீ அருள் செய்தாயோ அந்த நேரான வழி. அதுதான் நபிமார்கள், சித்தீக்கீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களின் வழி. அந்த வழியில் எம்மை நடாத்துவாயாக. கைரில் மக்தூபி அலைஹிம், உனது சாபத்தை பெற்ற யூதர்களின் வழியிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. அந்த வழி அன்று. ஏன் அல்லாஹ் ஏன் அவர்களிடமிருந்து ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு ரக்காத்திலும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேட சொல்லுகின்றான் என்பதனை நாம் சிந்திக்க வேண்டும். அவர்கள் மிக கொடூரமானவர்கள், நஞ்சை விட கொடூரமானவர்கள். அவர்கள் அவர்களது பண்பை, அவர்களது அவர்கள் இரக்கமற்றவர்கள், அவர்கள் கல்லை விட கடினமானவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். அவர்கள் அவர்களது கல்புகள், உள்ளங்கள்
கற்களை விட கடினமானது என்று பின்னால் ஒரு உவமையை சொல்லுகிறார். கற்களில் இருந்து சில நேரம் நீர் ஊற்றெடுக்கும், கற்களில் இருந்து ஆறுகள் பாய்ந்து செல்லும், ஆனால் இவர்கள் அது இருதயங்களில் கல்புகளில் ஈரகாசம் இருக்காது, இணக்கம் இருக்காது என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லுகின்றார். சகோதரர்களே, பச்சிளம் குழந்தைகளை பார்த்து கொலை செய்து அந்த குழந்தைகளின் இரத்தங்களில் இன்பம் காண்டுகின்ற ஒரு காட்டு சமூகம் அவர்கள். பலஸ்தீனிலே இப்பொழுது பிறக்கின்ற குழந்தைகளை கொஞ்சம் பாருங்கள், உங்களது கல்புகள் அழுகின்றதா என்று பாருங்கள். போசாக்கு இல்லாத தாய்மார்கள் பெற்றெடுக்கின்ற போசாக்கற்ற குழந்தைகள் துடித்து துடித்து இறந்து போகின்ற காட்சிகளை நாம் அண்மையில் பார்த்தோம். குழந்தைகளை கொலை செய்வதும் குழந்தைகளை கடத்துவதென்பதும் இவர்களுக்கு ஒன்றும் புதிதல்ல. சகோதரர்களே, பெரியார்களே, இவர்களில் இருந்துதான் அல்லாஹ் என்னை பாதுகாப்பு தேட சொல்லுகின்றார். இவர்கள் எங்களது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பல தடவைகள் கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார்கள். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் எம் தலைவர் முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்தார். ஹிஜ்ரி 4 அவரது தலையின் மீது ஒரு பெரும் பாறாங்கல்லை போட்டு அவர்களோடு ஒரு கொலை விஷயமாக சமாதானம் பேசுவதற்காக சென்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்கு ஒரு பெரும் சூழ்ச்சியை அவர்கள் செய்தார்கள். ஒரு பாறாங்கல்லை அவரின் மீது போட்டு கொலை செய்ய முயற்சி செய்தார்கள். அல்லாஹ் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்தார். ஹிஜ்ரி 7 கைபர் யுத்தத்தின் பிறகு ஆட்டிறைச்சியிலே நஞ்சை ஊட்டி ஒரு பெண்மணியிடம் கொடுத்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்ணும்படி சொல்லி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஞ்சூட்டப்பட்ட ஆட்டிறைச்சியை சாப்பிட்டார்கள். ஆனால் அந்த நஞ்சு அவருக்கு பலிக்கவில்லை. தனது மரண தருவாயில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்கராத்துடைய வேளையில் இப்படி சொன்னார்கள், எனக்கு நான் சாப்பிட்ட நஞ்சூட்டப்பட்ட இறைச்சியின் வலியை இப்பொழுது உணர்கின்றேன் என்று தனது மரண தருவாயில் ஏன் சொன்னார்கள் தெரியுமா? யூத சமூகத்தை நஞ்சுள்ளம் கொண்ட நஞ்சு கொண்ட நஞ்சுண்ட யூத சமூகத்தை மறந்து விடாதீர்கள், அவர்கள் மிக பெரும் கொடுங்கோலர்கள் என்பதனை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு உணர்த்தி சென்றார்கள். ஆனால் நாம் புரிந்து கொள்ளவில்லை, இன்னும் புரியவில்லை. சகோதரர்களே, அவர்கள் யார்? அவர்களை அவர்களது சமூகமே ஏற்றுக்கொள்ளவில்லை. ஐரோப்பா தேசத்திலிருந்து எப்படி அவர்கள் விரட்டப்பட்டார்கள், நாடில்லாமல் தேசமில்லாமல் தனக்கான ஒரு அடையாளம் இல்லாமல் எப்படி அலைந்து திரிந்தார்கள், எப்படி தனக்கான ஒரு தாயகத்தை அவர்கள் ஏற்படுத்திக் கொண்டார்கள் என்கின்ற வரலாற்றை எல்லாம் நாம் படிக்க வேண்டும், எங்களது குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். மிக பயங்கரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள். உலகத்திலே மொத்த ஜூஷ் யூதர்களின் எண்ணிக்கை 16.16 மில்லியன், 1,60,00,000 பேர் தான் ஒட்டுமொத்த உலகத்திலும் உள்ள யூதர்களை சொல்லலாம். அதாவது ஒட்டுமொத்த உலக சனத்தொகை 8 பில்லியன் மக்களுள் 2 வீதமானவர்கள், ஒட்டுமொத்த உலக சனத்தொகையில் 2 வீதமானவர்கள் தான் யூதர்கள். இதில் 7.2 மில்லியன் யூதர்கள் இஸ்ரேலிலே வாழ்கிறார்கள், மற்ற ஏனைய நாடுகளில் வாழ்கிறார்கள். ஆனால் ஒட்டுமொத்த பொருளாதாரமும் யூதர்களின் கைக்குள் தான் இருக்கிறது. இந்த உலகை ஆட்டி படைக்கின்ற மிக பெரும் சக்தியாக யூதர்கள் மாறியிருக்கிறார்கள். சகோதரர்களே, எங்கும் செல்ல தேவையில்லை, நாங்கள் பாவிக்கின்ற பற்பசையிலிருந்து எங்களது குழந்தைகள் உண்ணுகின்ற செர்லக் சாக்லேட் வரை யூத ப்ராடக்ட் தான், யூதர்களின் உற்பத்தி தான். யூதர்களது உற்பத்தி இல்லை என்றால் நாங்கள் இல்லை என்ற ஒரு நிலையை அவர்கள் தோற்றுவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அரபு தேசங்களிலே, அரபு இஸ்லாமிய நாடுகளிலே பெப்சி கொக்கா கோலா என்ற ஒன்று இல்லை என்றால் அந்த தேசமே இல்லை என்ற நிலை உருவாகி இருக்கிறது.
நான் இவைகளை கதை சொல்லுவதற்காக சொல்லவில்லை. யூதர்கள் ஒன்று மிக முக்கியமான ஒரு குறிப்பு, யூதர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக எல்லா யூத கிறிஸ்தவர்களும் என்று எண்ண வேண்டாம். யூத கிறிஸ்தவர்கள் எமக்கு மிகவும் நெருக்கமானவர்கள், அவர்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள். யூத கிறிஸ்தவர்களின் பெண்களை திருமணம் முடிப்பதற்கான அனுமதி இருக்கின்றது முஸ்லிம்களுக்கு. நான் இங்கே சொல்லுவது யூத ஜயனிஸ்ட் மிகவும் சிறிய ஒரு குழுவினர். சியோனிஸ்டுகள் என்று நாம் சொல்லுகின்ற ஜயனிஸ்ட் இவர்களை பற்றித்தான் நான் இங்கே பேசுகிறேன். இங்கே சொல்லுகின்ற யூதர்கள் என்கிற வார்த்தை ஒலிபரப்பு செய்யப்படுகிறது, மிக தெளிவாக இருக்க வேண்டும். நான் இங்கே நஞ்சுண்ட யூதர்கள் என்று சொல்வது ஜயனிஸ்ட் சியோனிஸ்டுகள் இவர்கள் எங்களுக்கு 1948 இஸ்ரேலிலே வந்து குடியேறிய யூதர்கள் என்றுதான் நாம் எண்ணுகின்றோம். இல்லை சகோதரர்களே, எங்களுக்கான ஒரு தனியான தேசம் வேண்டும். அவர்களிடம் ஒரு வரைபடம் இருக்கிறது. இஸ்ரேல் யூத தேசம் ஒன்றை அவர்கள் வரைந்து வைத்திருக்கிறார்கள். The Great Israel. The Great Israel என்கின்ற அந்த வரைபடத்தை நோக்கி அவர்கள் பல தசாப்தங்களாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். River to sea என்ற அந்த கான்செப்ட், ஜோர்டான் நதியிலிருந்து மத்திய தரைக்கடல் வரை இஸ்ரேலை இன்று அண்மித்திருக்கின்ற லெபனான், எகிப்து, சிரியா, ஜோர்டான், ஈராக் உள்ளிட்ட பல நாடுகள் அவர்களது இந்த கிரேட் இஸ்ரேல் என்கின்ற அகன்ற இஸ்ரேல் என்று அவர்களது கோட்பாட்டிற்குள் வருகின்றது. முன்னே நாள் அமெரிக்க வெளி விவகார செயலாளர் இப்படி எழுதுகிறார், மத்திய கிழக்கு தேசம் எங்கும் யூத சிப்பாய்களின் காலணிகள் படாதவரை யூதம் தனது தாயகத்தை வென்றெடுக்க முடியாது என்று எழுதுகிறார். இவர்களது திட்டங்களும் இவர்கள் வரைந்து வைத்திருக்கின்ற இவர்களது முன்மொழிவுகளும் சாதாரணமானதல்ல. ஒரு புத்தகம் இருக்கின்றது, The Protocols of Elders of the Zion என்ற ஒரு புத்தகம். உலகத்திலே அதிகம் வாசிக்கப்பட்ட புத்தகங்களுள் இதுவும் ஒன்று. 1905 ஒரு ரஷ்ய வரலாற்று ஆசிரியர் இந்த புத்தகத்தை மொழிபெயர்ப்பு செய்கிறார். ரஷ்ய மொழியில் தமிழிலும் வந்திருக்கின்றது. யூதர்களின் இரகசிய அறிக்கை என்று தமிழிலும் அது மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த புத்தகத்திலே அவர் சொல்லுகின்றார், இந்த புத்தகத்தை நான் மொழிபெயர்க்க ஆரம்பித்ததும் எனக்கு மிகவும் கஷ்டமாகிவிட்டது. அவர் ஒரு கிறிஸ்தவ அறிஞர். என்னால் ஒரு நாளைக்கு ஒரு பக்கத்தை கூட மொழிபெயர்ப்பு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது. மிக கடுமையான உளநோய்க்கு, மன உளைச்சலுக்கு நான் ஆளானேன் என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் அவ்வளவு கொடூரமான திட்டங்களை அவர்கள் தீட்டியிருந்தார்கள். ஒரு சராசரி மனிதனாக என்னால் அதனை உள்வாங்கிக் கொள்ள முடியாத அளவு நான் பதறி பயங்கரமான மன அழுத்தத்திற்குள்ளானேன் என்பதனை அவர் மொழிபெயர்ப்பு செய்த அவரது மொழிபெயர்ப்பில் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். 1948 தான் இஸ்ரேல் ஒரு நாடாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. ஆனால் இந்த புத்தகத்தை இவர் மொழிபெயர்ப்பு செய்ததாக 1905 மொழிபெயர்ப்பு செய்ததாக சொல்லுகின்றார் என்றால் இந்த அகன்ற இஸ்ரேல் என்ற இவர்களது சிந்தனை எவ்வளவு விசாலமானது, எவ்வளவு திட்டங்களோடு அவர்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை நாம் சிந்தித்துக் கொள்ளலாம். இதனால் தான் இந்த கொடூரர்களின் குரூரத்தில் இருந்து நீங்கள் ஒவ்வொரு தடவையும் பாதுகாப்பு தேடுங்கள். மரண தருவாயில் கூட கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த நஞ்சூட்டப்பட்ட இறைச்சியின் அந்த நஞ்சின் வலியை உணர்வதாக சொல்லி எந்த ஒரு மூமினும் அவர்களை மறந்துவிடக் கூடாது என்று எங்களுக்கு பாடத்தை போட்டினார்கள். சகோதரர்களே, நாம் சிந்திக்க வேண்டும்.
நாம் மறந்து விட்டோம். இன்றைய ஹுத்பாவின் சாரம் அதுதான். எதை சொல்ல வருகின்றேன் என்றால், தனக்கான ஒரு இலக்கை, தனக்கான ஒரு நோக்கத்தை அழகாக வகுத்துக் கொண்டு அந்த இலக்கை அடைவதற்காக எப்படி பயணித்தார்கள் என்றுதான் சொல்ல வருகிறேன். நாடில்லை, தனக்கான ஒரு நாடில்லை, தேசம் இல்லை, எதுவுமே இல்லை, யாரும் அவர்களை அங்கீகரிப்பதாக இல்லை. அப்படி இருந்தவர்கள் இன்று உலகின் காவலர்களாக மாறியிருக்கிறார்கள். உலகத்திலே தோன்றுகின்ற என்ன நாகரிகமாக இருந்தாலும், அல்லது பொருளாதார ரீதியான என்ன அம்சமாக இருந்தாலும், யூத சியோனிஸ்டுகள் யூதர்கள் இல்லாமல் இல்லை என்கின்ற நிலை மாறிவிட்டது. சகோதரர்களே, பெரியார்களே, நாம் என்ன செய்கிறோம், நாம் எங்கிருக்கிறோம், எமது எதிர்காலம் பற்றிய எங்களது திட்டங்கள் எப்படி இருக்கின்றன, எங்களிலே எத்தனை முஸ்லிம் சயின்டிஸ்ட் விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள், மிகச்சிறிய தொகையாக இருக்கின்ற யூதர்களுள் எத்தனை விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள், துறைசார் நிபுணர்கள் இருக்கிறார்கள் என்று தேடி பாருங்கள். நாம் எல்லாவற்றையும் இழந்து அவர்களை பின்பற்றுகின்றவர்களாக, அவர்களிடம் ஒவ்வொரு அம்சத்திலும் ஒவ்வொரு விடயத்திலும் பிச்சை கேட்டு நிற்பவர்களாக மாறியிருக்கின்றோம். எங்களது வீடுகளில் நடைபெறுகின்ற மிக சாதாரணமான ஒரு விடயத்தை கூட அவர்கள் தீர்மானிக்க கூடிய அளவு இன்றைய குளோபலைசேஷன், இன்றைய உலகமயமாக்கல், அவர்கள் விதைத்திருக்கின்ற சிந்தனைகள் மிக கொடூரமாக வியாபித்திருக்கின்றது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னார்கள், நீங்கள் அந்த யூத கிறிஸ்தவர்களை பின்பற்றுவீர்கள். எதுவரை என்றால், அவர்கள் ஒரு உடும்பின் பொந்திலே புகுந்து வந்தால் நீங்களும் அந்த பொந்திலே புகுருவீர்கள். இதுதான் நாகரிகம் என்று சொல்லி உடும்பின் பொந்தில் புகுந்து நுழைந்து வருவதை நாகரிகம் என பின்பற்றுவீர்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சகோதரர்களே, ஒட்டுமொத்த மனித குலத்தின் எதிரிகள் அவர்கள். குறிப்பாக இஸ்லாத்தை இந்த பூமியில் இருந்து அழித்து விட துடிக்கின்ற மிக கொடுங்கோலர்கள் அவர்கள். நான் சொல்லவில்லை, அல் குர்ஆன் குர்ஆனிய வசனங்களை ஓதுவதற்கு இங்கே நேரமில்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், வலன் தர்லா அங்கல் யஹூது வலன் நசாரா, யூதர்களும் கிறிஸ்தவர்களும் உங்களை பொருந்திக் கொள்ளவே மாட்டார்கள். பொருந்திக் கொள்ள மாட்டார்கள் அல்ல, பொருந்திக் கொள்ளவே மாட்டார்கள். ولا يزالون يقاتلونكم حتى يردوكم عن دينكم, உங்களது மார்க்கத்திலிருந்து உங்களை அவர்கள் திருப்பி மதம் மாற செய்கின்ற வரைக்கும் அவர்கள் போராடிக்கொண்டே இருப்பார்கள். போராடுவார்கள் அல்ல, போராடிக்கொண்டே இருப்பார்கள். அரபு மொழி தெரிந்தவர்களுக்கு தெரியும். சகோதரர்களே, இப்படி பல நூற்றுக்கணக்கான வசனங்கள் வருகின்றது. அவர்கள் அவர்களது இலக்கை அடைவதில் மிக கவனமாக பயணிக்கிறார்கள். அதற்காக எங்களில் பலரை வாங்கி இருக்கிறார்கள். அதற்காக எங்களில் பலரை பயன்படுத்துகிறார்கள். ஒட்டுமொத்த உலக நாகரிகமும் கலாச்சாரமும் அவர்கள் நினைக்கின்ற ஒரு குடைக்கு கீழால் வர வேண்டும் என்பதற்காக பல பில்லியன்களை அள்ளி இறைத்து செலவு செய்து அவர்கள் நாகரிகம் என அடையாளப்படுத்துவதை முழு உலகிலும் பரவ செய்கிறார்கள். அதனை மிகவும் அழகாக ஆகர்ஷித்து அரவணைத்து பின்பற்றுகின்ற ஒரு தலைமுறையைத்தான் நாம் உருவாக்கி இருக்கிறோம். மிக கவலையான, மிக பயங்கரமான ஒரு சூழலில் இருக்கும். இந்த சிந்தனைக்கு எதிரான எல்லோரையும் அவர்கள் இந்த பூமியில் இருந்து அழித்து விடுகிறார்கள். அவர்களை எதிர்க்க துணிகின்ற எல்லோரையும் அழிக்கிறார்கள். 2005 ஈரானிலே ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது. அந்த கான்ஃபரன்ஸுடைய தீம், தலைப்பு இதுதான், The World Without Zionism, சியோனிஸ்டுகள் இல்லாத உலகு, சியோனிசம் இல்லாத உலகு என்ற தலைப்பில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடைபெறுகிறது. அந்த கான்ஃபரன்ஸிலே அன்றிருந்த ஈரானின் அதிபர் அஹமதின் நஜாத் இப்படி பேசுகிறார், இஸ்ரேல் உலக வரைபடத்தில் இருந்து துடைத்தெறியப்பட வேண்டும் என்று ஆக்ரோஷமாக பேசினார்.
துணிகரமாக அந்த மாநாட்டிலே பேசினார். ஈரான் எப்பொழுதும் இஸ்ரேலை ஆதரிக்கவில்லை, இஸ்ரேலுக்கு எதிரான தனது கருத்துக்களை பகிரங்கமாக முன்வைத்தது. அதற்குள் பல பொலிட்டிக்ஸ் இருந்திருக்கலாம். சகோதரர்களே, பெரியார்களே, கடந்த சில நாட்களுக்கு முன்பு விபத்தில், ஹெலிகாப்டர் விபத்தில் மறைந்த ஈரான் ஜனாதிபதி மிகவும் பலமான ஒரு ஆளுமை அவர். அல் மௌத் இஸ்ரவீல், அல் மௌத் இஸ்ரவீல் என்று மிக கடினமான, மிக ஆக்ரோஷத்தோடு சில நாட்களுக்கு முன்பு பேசுகிறார். இஸ்ரேல் மரணிக்க வேண்டும். பலஸ்தீனிலே நடைபெறுகின்ற பயங்கரமான இந்த பாசிச வேட்டைக்கு எதிராக துணிகரமாக பேசிய ஒரு தலைவர் ஈரானிய ஜனாதிபதி என்று அடித்து சொல்லலாம். உலகமே, குறிப்பாக அரபு இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக மௌனம் காத்து மௌனியாக இருந்து பிஞ்சு சிறார்களில் படுகொலைகளை ரசித்துக் கொண்டிருந்த பொழுது துணிகரமாக பேசியவன். சகோதரர்களே, ஆனால் அவரது மரணம் எப்படி நிகழ்ந்தது என்று தெரியாது. மரணத்தில் பல மர்மங்கள் இருக்கின்றன, இன்னும் அது ஆய்வுக்குட்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் அவர்களுக்கு எதிராக பேசுகின்றவர்களை, சிந்திக்கின்றவர்களை, எழுதுகின்றவர்களை அவர்கள் விட்ட வரலாறு இல்லை. நாம் என்ன செய்வது? ஹுத்துபாவின் சாரம் என்ன? இப்படி வரலாற்றையும் கதையையும் சொல்லுவதா? அதை சொல்ல வரவில்லை. நாங்கள் எல்லோரும் இஸ்லாம் என்ற கொள்கையாளர்களாக இருக்க வேண்டும். இஸ்லாம் என்கின்ற இந்த கொள்கையிலே எங்களுக்கு உண்மையான பற்றும் உறுதியும் வர வேண்டும். எங்களது வழிகாட்டி எம் பெருமான் முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். அவர் காட்டியதுதான் நாகரிகம், அவர் காட்டியதுதான் வாழ்வியல், அவர் சொல்வதுதான் வாழ்வியல் தத்துவம். அதில் தான் எனது இம்மை மறுமையின் ஈடேற்றம் இருக்கின்றது என்பதனை பரிபூர்ணமாக நாங்கள் நம்ப வேண்டும். அதனை நோக்கி நாம் நகர வேண்டும். சஹாபாக்கள் அப்படித்தான் இருந்தார்கள். எதற்குமே தகுதியற்றவர்கள் என்று ஓரங்கட்டு ஒதுக்கப்பட்ட சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பொழுது இஸ்லாம் என்ற மைய புள்ளியில் இருந்து எல்லாவற்றையும் சிந்தித்தார்கள். அவர்களது கல்வியாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், கலை கலாச்சார அம்சங்களாக இருக்கட்டும், என்ன அம்சங்களாக இருந்தாலும் இஸ்லாம் என்ற புள்ளியில் இருந்துதான் அதனை சிந்தித்தார்கள். இந்த உலகமே அவர்களது கால்களை முத்தமிட்டன. உலகின் பெரும் பகுதியை கட்டி ஆண்டார்கள். உலகத்திலே நாங்கள் தான் மிகப்பெரும் வல்லரசு, நாங்கள் தான் மிகப்பெரும் சக்தி என்பவர்கள் எல்லாம் மண்டியிட்டு கீழே விழுந்தார்கள். ஐரோப்பாவின் ஸ்பெயின் 700 ஆண்டுகளுக்கு மேலாக முஸ்லிம்களால் ஆளப்பட்டது. சகோதரர்களே, நாம் உஸ்மானிய கிலாபத்தின் வீழ்ச்சியோடு எல்லாவற்றையும் இழந்து விடுவோம். நாம் சிந்திக்க எமது அடுத்த தலைமுறையினராவது, எங்களது பிள்ளைகளாவது உண்மையான உறுதியான ஈமானோடு வளர்க்கப்பட வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்மையான அன்பையும் முஹப்பத்தையும் அவரது அவர் காட்டிய வாழ்க்கை வழிமுறைகளிலும் அவர்களுக்கு ஆழமான பற்றையும் நம்பிக்கையையும் உறுதியையும் கொடுக்க வேண்டும். சகோதரர்களே, அதற்காகத்தான் இவ்வளவு விடயங்களையும் சொல்லு. ஒரு காலத்திலே இந்த நாட்டிலே ஏற்றுமதி வியாபாரத்திலே கொடிகட்டி பறந்தனா, இன்று வியாபாரத்தை கைவிட்டு விட்டோம். ப்ரொஃபசர் அமீர் அலி சொல்லுவது போல, இன்று உள்நாட்டு உற்பத்தி, உள்நாட்டு வியாபாரங்களில் கூட நாம் மிக அடிமட்ட நிலையில் தான் இருக்கிறோம். காரணம், சகோதரர்கள், அன்று எங்களது வியாபாரிகளிடம் நம்பிக்கை இருந்தது, நாணயம் இருந்தது, உண்மை இருந்தது, வியாபாரத்தை நேசித்தார்கள். ஆனால் இது நான் சொல்லவில்லை. இந்த நாட்டிலே இருந்த ஒரு கிறிஸ்தவர், ஒரு சிங்கள மொழி பேசுகின்ற ஒரு பேராசிரியர், அவர் எழுதிய த முஸ்லிம்ஸ் ஆஃப்
ஸ்ரீலங்கா 1000 இயர்ஸ் ஆஃப் எத்னிக் ஹார்மனி என்கிற அவரது புத்தகத்தில் மிக அழகாக சொல்லுகிறார். இந்த நாட்டிற்கு முஸ்லிம்கள் வியாபாரிகளாக வந்தார்கள். அரபிகள் வியாபாரிகளாக மட்டும் வரவில்லை, உண்மையை நேர்மையை சத்தியத்தை விதைத்தார்கள். அதுதான் இந்த தேசம், இந்த தேசத்தில் இஸ்லாம் பரவுவதற்கு காரணமாக இருந்தது. எல்லாவற்றையும் இழந்து விட்டோம், பல வளங்களோடு வாழ்கிறோம். சகோதரர்களே, எங்களது குழந்தைகளுக்கு இப்பொழுது அவர்கள் கல்வி ரீதியாக அவர்கள் மிக முக்கியமாக கவனமாக வழிநடாத்தப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. எல்லோரும் குறுங்கால கற்றை கற்றைகளோடு அதிகமான பணம் சம்பாதிப்பதற்கான வழி என்ன என்பது பற்றித்தான் சிந்திக்கின்றோம். துறைசார் நிபுணர்களை இழந்து நிற்கின்றோம். எங்களது பெண்களுக்கு, எங்களது மனைவியர்களுக்கு மகப்பேற்று வைத்தியம் செய்வதற்கு சிறந்த மகப்பேற்று பெண் மகப்பேற்று வைத்திய நிபுணர்கள் இல்லை, முஸ்லிம் பெண் தாதியர்கள் இல்லை, இழந்து விட்டோம். மிகவும் விசாலமான ஒரு பகுதி. அந்த யூதர்கள், நாங்கள் யார், நாங்கள் ஏன் விரட்டப்படுகிறோம், நாங்கள் ஏன் துரத்தப்படுகிறோம், எங்களை ஏன் இவர்கள் அங்கீகரிக்காமல் இருக்கின்றார்கள் என்ற ஒரு கேள்வியை தொடுத்தார்கள். அதற்காக தன்னை தயார்படுத்தினார்கள். அதற்காக அவர்கள் விதைத்தது அவர்களது இரத்தத்தையும் வியர்வையையும் தான். இந்த உலகத்தில், உலக வரலாற்றில் மிக மோசமாக பதிவு செய்யப்பட்ட கொலை, யூதர்கள் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதனை விதைத்தார்கள், எழுந்தார்கள். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மூலை முடுக்குகளிலும் யூதர்களின் உற்பத்தி உலகை ஆளுகிறது. அரபு இஸ்லாமிய தேசங்கள், அரபு நாடுகள் பல வளங்களோடு அப்படியே தன்னை சுருக்கிக் கொண்டார்கள். அவர்களுக்கு தேவையான ஒரு மகிழ்ச்சியான ஆடம்பரமான டாம்பிக வாழ்க்கை, அதனோடு எல்லாவற்றையும் வளங்களை எல்லாம் அவர்களுக்கு பாரி வழங்கி கொடுத்து விட்டு உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, எங்களது இஸ்லாம் எங்களை அதற்கு விடவில்லை. ஒவ்வொரு தொழுகையிலும் இந்த கொடூர யூத பாசிசத்தில் இருந்து பாதுகாப்பு தேடும்படி எங்களுக்கு இஸ்லாம் சொல்லுகின்றது. வெறும் பொருள்வாத சடவாத சிந்தனை கொண்ட கரை படிந்த ஒரு மோசமான வரலாற்றை தோற்றுவித்த இந்த யூத சமூகத்தை பற்றி நாம் தெளிவாக புரிந்து எங்களது குழந்தைகளையும் அவர்களுக்கும் நாம் இந்த தெளிவை கொடுக்க வேண்டும். அதனை நோக்கி அவர்களை நகர்த்த வேண்டும். வல்லவன் அல்லாஹ் எம் அனைவரையும் ஏற்று கபூல் செய்து கொள்வானாக. யா அல்லாஹ், எங்களது பாவங்களை மன்னித்தருள்வாயாக. உனது நல்லடியார்களின் கூட்டத்திலே எங்கள் எல்லோரையும் சேர்த்தருள்வாயாக. ஆமீன், ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹில் லதீஃபில் கரீம், அர்ரவூஃபிர் ரஹீம், அல்அஸீஸில் ஹகீம், الذي هدانا لدين الإسلام وجنبنا طريق الغواية والتأثيم فضلا منه ونعمة والله ذو الفضل العظيم وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم ثم أما بعد فيا أيها العباد الحاضرين اتقوا الله اتقوا الله حق التقوى وقال تعالى أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله المولانا العظيم بارك الله لي ولكم في القرآن العظيم ونفعني وإياكم بما فيه من الآيات والذكر الحكيم أقول قولي هذا وأستغفر الله العظيم الجليل لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم الحمد لله الحمد لله على إحسانه والشكر له على توفيقه وامتنانه وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله
اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وأصحابه وإخوانه وسلم تسليما كثيرا. ثم أما بعد، فيا أيها الناس اتقوا الله، اتقوا الله حق التقوى، واستمسكوا من الإسلام بالعروة الوثقى، واحذروا المعاصي فإن أقدامكم على النار لا تقوى. واعلموا أن أحسن الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل بدعة ضلالة، وعليكم بالجماعة، فإن يد الله على الجماعة، ومن شد شد في النار. واعلموا أن الله سبحانه وتعالى أمركم بأمر بدأ فيه بنفسه، فقال تعالى قولا كريما: إن الله وملائكته يصلون على النبي، يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد صاحب الوجه الأنور والجبين الأزهر، وارض اللهم عن الأربعة الخلفاء الراشدين، سيدنا أبي بكر الصديق رضي الله عنه، وسيدنا عمر بن الخطاب رضي الله عنه، وسيدنا عثمان بن عفان رضي الله عنه، وسيدنا علي بن أبي طالب رضي الله عنه، وعن بقية الصحابة والتابعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين، وعنا معهم بعفوك وكرمك وإحسانك يا أرحم الراحمين. اللهم أعز الإسلام والمسلمين، وأذل الشرك والمشركين، وانصر عبادك الموحدين. اللهم ادفع عنا الغلا والبلاء والربا والزنا والزلازل والمحن وسوء الفتن ما ظهر منها وما بطن عن بلدنا هذا خاصة، وعن سائر بلاد المسلمين عامة يا رب العالمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله وسلم على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين، والحمد لله رب العالمين. عباد الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم الجليل يذكركم، واشكروه على نعمه يزدكم، ولذكر الله أكبر، والله يعلم ما تصنعون. أقم الصلاة.